எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 2019 வருடம் நடைபெற்ற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் த்ரீ ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த வினாத்தாளிலிருந்து நாம் வந்து பார்க்க போகிறோம் விடைகளுடன். முதல் கேள்வி: ஒரு கப்பல் சமநிலையில் இருக்க வேண்டுமேயானால் அக்கப்பலின் மிதவை காப்பு மையம் எங்கே இருக்க வேண்டும்? ஈர்ப்பு மையத்திற்கு மேல், ஈர்ப்பு மையத்திற்கு மேல். அடுத்தது இரண்டாவது கேள்வி: பீங்கான் மின் காப்புகளின் வெப்ப குணகத்தின் மதிப்பு என்ன? பீங்கான் மின் காப்புகளின் வெப்ப குணகத்தின் மதிப்பு முடிவில்லா, அதாவது இன்ஃபினிட்டி. அடுத்த கேள்வி: கீழ்கண்டவற்றுள் கிருமிநாசினி மருந்து எது? கீழ்கண்டவற்றுள் கிருமிநாசினி மருந்து டிடிடி. அடுத்த கேள்வி: கீழ்கண்ட வாக்கியங்களில் KMnO4 அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு மிக பொருத்தமானது எது? சரியான விடை: அது ஒரு வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணி, வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணி. அடுத்த கேள்வி: கீழே கொடுக்கப்பட்டவற்றில் பூஞ்சையை பற்றிய உண்மை எது? அவைகள் ஆங்கில் சொல்லப்போனால் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் ட்ரூ அபவுட் ஃபங்கி? தே ஆர் ஹெட்ரோட்ரோஃபிக் பிளான்ட்ஸ். தமிழில் சொல்லப்போனால் கீழே கொடுக்கப்பட்டவற்றில் பூஞ்சையை பற்றிய உண்மை ஹெட்ரோட்ரோஃபிக் தாவரங்கள். அடுத்த கேள்வி: பெண்ணின் கருவுறுதல் நடைபெறும் நாள் மாதவிடாயிலிருந்து 15 முதல் 19 நாள். அடுத்து உயிர்ச்சத்து விட்டமின் ஏ குறைபாடு மாலைக்கண் நோய், உயிர்ச்சத்து விட்டமின் ஏ குறைபாடு மாலைக்கண் நோய். அடுத்த கேள்வி: எந்த விவசாய வகை ஜீமிங் என்று அழைக்கப்படுகிறது? சரியான விடை: இடப்பெயர்வு சாகுபடி, இடப்பெயர்வு சாகுபடி. அடுத்தது: பின்வருவனவற்றுள் நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படுபவை எது? பின்வருவனவற்றுள் நாகரிகத்தின் தொட்டில் என கருதப்படுபவை: ஆற்று சமவெளி, ஆற்று சமவெளி. அடுத்த கேள்வி: மீன்பிடி தொழிலில் முன்னிலை வகிக்கும் இந்திய மாநிலம், மீன்பிடி தொழிலில் முன்னிலை வகிக்கும் இந்திய மாநிலம் மேற்கு வங்கம், மேற்கு வங்கம். அடுத்தது: எந்த ஐரோப்பிய நாடு தரங்கம்பாடியில் 1620 ஆண்டு கோட்டையை கட்டியது? இதுக்கு சரியான விடை: டென்மார்க், டென்மார்க். அடுத்து: சதி வழக்கம், சதினா உடன்கட்டை ஏறுதல் வழக்கம், இவரது ஆட்சி காலத்தில் ஒழிக்கப்பட்டது. வில்லியம் பெண்டிங் பிரபு, வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்தது: நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர், நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு. அடுத்த கேள்வி: பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்வதற்கு ருக்மிணி தேவி அருண்டேலை ஊக்குவித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை: அண்ணா பாவ்லோவா, அண்ணா பாவ்லோவா. அடுத்து: மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் பண்டிட் நேருவின் பெயரை கூறினார், அந்த கணிப்பு சரியானது என்று நாம் உணர்ந்துள்ளோம் என்று கூறியவர் சர்தார் பட்டேல், சர்தார் பட்டேல். அடுத்த கேள்வி: இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது? இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாடு
காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கராச்சி மாநாடு. கராச்சி மாநாடு. அடுத்தது, நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர், நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர் பண்டிட் மோதிலால் நேரு, பண்டிட் மோதிலால் நேரு. அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யார்? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அடுத்தது, லோக் ஆயுக்தா அமைப்பை முதன் முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம்? லோக் ஆயுக்தா அமைப்பை முதன் முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம், இதுக்கு சரியான விடை மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா. அடுத்தது, முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது? ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு. அடுத்த கேள்வி பொறுத்துக, இதுக்கு சரியானுடைய ஆப்ஷன் பி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதார மறு ஆய்வுக்குழு 1983 எல்கே ஜா. காவல் சட்ட வரைவு குழு 2005 சோலி சோராப்ஜி. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு குழு 1978 அசோக் மேத்தா. மத்திய மாநில உறவுகள் குழு 1983 ஆர்எஸ் சர்க்காரியா. மறுபடி படிக்கிறேன் கேட்டுங்க, பொருளாதார மறு ஆய்வுக்குழு 1983 எல்கே ஜா, காவல் சட்ட வரைவு குழு 2005 சோலி சோராப்ஜி, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு குழு 1978 அசோக் மேத்தா, மத்திய மாநில உறவுகள் 1983 ஆர்எஸ் சர்க்காரியா. அடுத்தது, அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது? சரியான விடை ஆர்டிக்கல் 311, அதாவது ஷரத்து 311. அடுத்த கேள்வி, கீழ்வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும்? அரசியலமைப்பு திருத்த மசோதா, அரசியலமைப்பு திருத்த மசோதா. அடுத்த கேள்வி, மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது, மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது சேமிப்பு, சேமிப்பு. அடுத்த கேள்வி, தங்க கைகுழுக்கள் என்னும் சொற்றொடர் குறிப்பிடுவது விருப்ப ஓய்வு திட்டத்தை, விருப்ப ஓய்வூதிய திட்டத்தை குறிப்பது தான் தங்க கை குழுக்கள். அடுத்த கேள்வி, வாழை மரத்திற்கான தேசிய ஆராய்ச்சி மையம் இந்தியாவில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? திருச்சி, திருச்சி. கலப்பு பொருளாதாரம் என்றால் தனியார் துறை மற்றும் பொதுத்துறை, தனியார் துறை மற்றும் பொதுத்துறை. அடுத்தது, மேக்ஸ் க்வெஸ்சன், இதையும் பார்த்துக்குங்க, இது வந்து நான் க்வெஸ்சனை படித்து ஆன்சர் படிச்சிடுறேன். 4.59 பெருக்கல் 1.8 வகுத்தல் 3.6 கூட்டல் 5.4 1 ÷ 9 கழித்தல் 1 ÷ 5 சமம் என்ன? இதுக்கு சரியான விடை 2.695. அடுத்தது பாருங்க, கீழே உள்ள வரிசையில் கேள்விக்குறி உள்ள இடத்தில் என்ன வர வேண்டும்? அதாவது ஜிடிஆர், பாருங்க ஜிடிஆர் இங்கே இருக்குது ஆர். அடுத்தது பிஎம்பி, பிஎம்பி. அதுக்கடுத்தது என்னது? ஜிக்கு அப்புறம் டிஆ, அப்போ டி 4, டி 4, அதுக்கப்புறம் 5. அதுக்கப்புறம் என்ன வரணும்? இங்கே பாருங்க ஜிடின்னு குறிச்சாச்சு, அடுத்தது பாருங்க, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்என்கியூ, எம்என், அதுக்கப்புறம் இங்கே கியூ. ஸோ இது கவனமாக பார்த்து ஒன்று பார்க்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ எம்என்கியூ. அடுத்தது 130 பாருங்க, 45 பெருக்கள் என்ன சமம் 25% ஆஃப் 900? அதாவது தமிழில் சொல்லப்போனால் 45 பெருக்கள் க்வெஸ்சன் மார்க் சமம் 900 25% என்ன? இதுக்கு விடை வந்து 5 கொடுத்துருக்குறாங்க, எப்படி வருது நான் பார்க்கணும். 900 பாதி வந்து பார்த்தீங்கன்னா 450, 450 பாதி 225 தான், 900 25%. அப்போ 45 வகுத்து பாருங்க, அப்போ 95 45. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது, நாற்பத்தஞ்சு அளவுக்குன்னு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு, இங்கே நாலஞ்சு இருபது, ஐயஞ்சு இருபத்தஞ்சி, ஓரொம்பொம்ப ஐயொம்ப நாற்பத்தஞ்சு. அப்போ அதுக்கு சரியான விடை ஐந்து. அடுத்த கேள்வி, ரவியின் மாத வருமானம் 12,000, அவர் சேமிப்பு தொகை 1,200. அப்போ சேமிப்பு தொகை எத்தனை சதவீதம்? 10%. அவரின் செலவு என்ன? இப்போ மே செலவுனா என்னது? 90%, சேமிப்பு 10%. அப்போ இதுக்கு எங்கே ஆன்சர் இருக்குது? ஆப்ஷன் சி, 90% செலவு, சேமிப்பு 10%. அடுத்தது, தொள்ளாயிரத்தி 99 பெருக்கல் 995 கீழ் 999 பெருக்கல் 999 மதிப்பு 998,996. அடுத்த கேள்வி, ரூபாய் 68,000 ஆண்டு வட்டி வீதம் 16×2.3% 9 மாதங்களுக்கு தனி வட்டி ரூபாய் 8,500 இருக்கும். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது 2019 வருடம் நடைபெற்ற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 3 ஜென்ரல் ஸ்டடீஸ், அதில் வந்து முதல் காணொலி 35 வினாக்களை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.